எட்டு மவுண்டெயினை இணைச்சிருக்கு. கீழே நம்ம பார்க்கவே முடியாது. நேபாள் போகிறதுக்கு நம்ம ஓன் கார்லேயும் போகலாம். நேபாள் மணிக்கு ஒரு நாளைக்கு ஆபத்துள்ள அரண்மனை 13வது நம்மளை மாதிரி இது உருளைக்கிழங்கு இருக்காது, இதில் வெங்காயம் ஓம நிறைய. நேபாள கோவில்களில் நம்ம கோவில் மாதிரி ஒரு தெய்வீக மனம் வரக்கூடிய எந்த பொருள் அகால தேவி. எஸ், அகால மரணம்ங்கிறது தமிழ் நேம். கொடா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பொறுபொருன்னு இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு கோவில் மணக்மணாதேவி கோவில் அப்படிங்கிறாங்க. நேபாளத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்று. அந்த கோவிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கோவிலுக்கு போகும்பொழுது ஆன் தி வே போக்ரா டு காட்மண்ட். காட்மண்ட் தான் நேபாளத்துடைய கேபிட்டல் தெரியும். செகண்ட் பிக்கஸ்ட் சிட்டி வந்து நேபாளில் போக்ரா. இந்த ரோட்ஸு, அங்கே உள்ள அந்த கல்ச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்ரிப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வீடியோவில் நேபாளத்தை பற்றி போட்டிருக்கும் பொழுது நேபாளம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, இல்லை இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவில் தான் இருக்குது நேபாளம், சீனாவுக்கு நடுவில் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக 1959 மார்ச் 10 பிறகு சீனாவுடைய மக்கள் குடியரசின் ஒரு பகுதியாக இந்த திபெத் மாறிடுச்சு. அதனால் திபெத்தை ஆட்சி செஞ்ச திபெத்தினுடைய பாரம்பரியமான ஆன்மீக குரு தலாய் லாமா இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்துட்டார். அவருக்கு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்துச்சு. இப்போவும் 14வது தலாய் லாமா இங்கே தான் இருக்கிறாரு. அவர் சீனா கிட்ட எங்களுக்கு தனி நாடு வேண்டாம், தன்னாட்சி அதிகாரம் மட்டுமாவது தாங்கன்னு தான் கேட்குறாரு. பட் சீனர்கள் அவரோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராகவும் இல்லை. சீனாவுடைய திபெத்தின் மீதுள்ள இறையாண்மையை உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டதுனால சீனாவுடைய ஒரு பகுதியாக திபெத் மாறி போச்சு அப்படிங்கிறது தான் நிஜம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தலாய் லாமா அங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது அவர் வாழ்ந்த அரண்மனை, திபெத்துள்ள அரண்மனை. 13வது தலாய் லாமாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திபெத் நாட்டுடைய கொடியை கூட சீன அரசு வந்து முடக்கிருச்சு. ஓகே, இப்போ நம்ம போக்ரா நேபாளத்தில் போக்ராலேருந்து காட்மண்டு போகிறோம். அது ஆண்டிவே இந்த மணக்மணாதேவி கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போக போகிறோம். இப்போ நேபாளத்துடைய மிக முக்கியமான கல்ச்சர் அங்குள்ள பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க. 6:45 தான் ஆகுது, அதனால கிளம்பிட்டோம். சாப்பிட வந்திருக்கிறோம். மார்னிங்கே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்பவும் கர்டும் பிக்கிள்ஸும் வந்துருக்குது. பிரெட் பட்டர் ஜாமா வந்து நம்ம பேக்கிங் பண்ண சொல்லிட்டோம். அதான் வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இதுவும் பாருங்க, நம்ம டேஸ்டாக இருக்கும். நல்லா வந்து நல்லா வெந்து கேரட்டு பட்டாணிலாம் போட்டு வெந்து இந்த போகா வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த ஆலு புரத்தில் வந்து நம்மளை மாதிரி இது உருளைக்கிழங்கு இருக்காது, இதில் வெங்காயம் ஓமம் நிறைய போட்டிருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து இதில் கம்மியாகவும் மற்ற காய்கறிகள் நல்லா வதக்கி போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த லாட்ஜ் வாசல்லயே இந்த மாதிரி மணிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. தமிழ் தெரியுமா? நான் இதெல்லாம் போடுறது இல்ல, பாக்க அழகா இருக்கு பட் யூஸ் பண்றது இல்ல. சூப்பரா இருக்கு. பல்ராம் எகைன் நம்மள வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காரு. நடுவுல 2 டேஸ் நம்ம முக்திநாத் போனதுனால ரோஷன்ங்கற வேற டிரைவர். இப்போ நம்ம சேத்திரிவர் பிரிட்ஜ், சைனா பிரிட்ஜ், சைனா பிரிட்ஜ். பட் கீழே போகக்கூடிய ரிவர் பேரு சேத்தி ரிவர். இப்ப இந்த ரிவர் பிரிட்ஜ் சைனா பிரிட்ஜுக்கு அடுத்து போக்ரா ஸ்டேடியம், அதை கடந்து இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆர்ச் இங்க பொக்காரால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆர்ச். இங்க பெருசா மேனுபேக்சரிங்லாம் இல்லைனாலும் அங்க வந்து ரைஸ் வந்து முக்கியமா விளையுது, 3 போகமா விளையுது. அந்த ரைஸை பேஸ் பண்ணி நூடுல்ஸ் நிறைய ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அந்த கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அப்புறம் கம்பளி ஆடைகளும் நிறைய உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்க கால்நடை வளர்ப்பு முக்கிய தொழிலா இருக்கிறதுனால மாமிசத்தை பதப்படுத்தி அதையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது சின்ன கண்ட்ரினால இங்கே 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. நம்ம இப்போ பொக்காரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரைட்டில் போய் திரும்புது. அங்கே பெருசாக போர்டு இருக்குது. அந்த ஏர்போர்ட் போகிற ரோடை கடந்து போய்கிட்ருக்குறோம். இது போக லும்பினியும் காட்மண்டும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த காட்மண்ட் டு போக்ரா ட்ராவல் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ ஆனால் ஃபுல்லாகவுமே ரோடு ஒர்க் நடக்குது. அந்த ரோடு ஒர்க் எல்லாமே சைனா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி ஜல்லி போட்டு நம்ம அந்த தாரை கலந்து போடுற மாதிரி இல்லை நேபாளத்தில் உள்ள அந்த ரோடு ஒர்க்கு.
டயர்லாம் நல்லா பதியும், அந்த மாதிரி களிமண் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த ஒரு 200 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கண்டகிரி ரிவர் அடியில் ஓடிட்டுருக்கு, அந்த பிரிட்ஜை கடந்து போய்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது போக்ராவுடைய ஆர்மி கேம்ப். இந்திய ராணுவத்தில் கூர்கா பட்டாலியன்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குது, அதில் 32,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இப்போ போகாரா யூனிவர்சிட்டியை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்து இப்போ நம்ம மிக முக்கியமான இந்த நேபாளத்தில் உள்ள அகால தேவி கோவில், இது ஆண்டு வெளியே இருக்கு. அகால தேவி, அகால தேவி, அகால மரணம்ங்கிறது தமிழ் நேம், அகால தேவிங்கிறது நேபாளத்துல அதே பேர். இளம் வயதுல துர்மரணங்களை அடைஞ்சவங்கள இந்த அவங்களுடைய ஆன்மாவை சாந்திப்படுத்த இந்த அகால தேவி கோவிலுக்கு வந்து அவங்க வந்து அந்த குடும்பத்தார் வந்து பூஜை பண்ணுவாங்களாம். இப்ப அந்த கோவில கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ரைஸ் ஃபீல்டு, நல்ல மே மாசம் எவ்வளவு செழுமையா இருக்கு பாருங்க. நேபாளத்துல 28% விவசாய நிலங்கள் இருக்கு. நேபாள மக்கள் தொகையில 50% விவசாயமும் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு மற்ற அந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நான்கு துறைமுகங்களையும் உள்பகுதியில் உள்ள துறைமுகங்களையும் நேபாளம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுவரை கல்கத்தா விசாகப்பட்டின துறைமுகங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்த நேபாள் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா சைனாவில் துறைமுகங்களை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் ரொம்ப ஷார்ட்டு. சைனாவுள்ள துறைமுகங்கள் நேபாளத்திலிருந்து ஹிமாலயஸ் வழியாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. சைனாலேருந்து நேபாள தலைநகர் காட்மண்டுக்கு ட்ரெயின் சர்வீஸ், ரயில் பாதை போடுறதுக்கும் சீனா திட்டமிட்டுருக்கு. மோலி பிரிட்ஜ் வழியாக போய்கிட்டுருக்குறோம். தமோலி ரிவர், இது வந்து தமோலி ரிவர் போக்ரா டு காட்மண்ட் போகிற வழியில் இருக்கு. இந்த தமோலி ரிவருக்கு மேல கட்டிருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் நேபாளத்துல மிக நீளமான பிரிட்ஜ். ஒன் ஆஃப் தி பிக் சிட்டி தமோலி, ஆன் தி வே டு போக்ரா டு காட்மண்ட். இந்த தமோலில இந்த போகக்கூடிய மெயின் ரோட்டை என்லார்ஜ் பண்றதுக்காக ரெண்டு பக்கம் ஏகப்பட்ட வீடுகளை இடிச்சிருக்கிறாங்க. அது இப்ப நம்ம பார்த்துட்டே போகும்போதே தெரியுது. இந்த மலை கொஞ்சம் வித்தியாசமா நிலக்கரி மாதிரி கருப்பு கலர்ல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒர்க். இந்த ரோடை விரிவாக்கம் பண்றதுக்காக அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நல்ல ரோடு வரும், அப்புறம் கொஞ்ச தூரம் புழுதிய கலப்பும், அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து டயர் நல்லா பதியிற மாதிரி ஒரு களிமண் கலந்த ஒரு மண்ணு எல்லாம் நம்ம வண்டி போகும். அந்த மாதிரி ஒரு இந்த ரோடு ஃபுல்லாகவுமே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் போர் அடிக்காமல் போச்சு. இல்லாட்டி நம்மளுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப போர் அடிக்கும். இந்த நேபாளத்தை பொறுத்தவரை எந்த ட்ராவலுமே போர் அடிக்கலை. நம்ம இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவும் நேபாளமும் இந்த நீர் மின் உற்பத்தியில் வந்து நிறையா இந்தியா வந்து முதலீடு பண்ணி நேபாளத்துலேருந்து கரண்ட்டை இந்தியாவுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கு. எங்க கைடு அப்பப்ப கஷ்டப்பட்டு தமிழ் பேசுவாரு, அப்படித்தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நம்ம இப்ப நிக்கக்கூடிய இந்த பிரிட்ஜுக்கு அடியில வந்து திரிசூலியும் கண்டகிரிவரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சங்கமிச்சு ஒன்னு போல பாய்ந்தோடி வரக்கூடிய அந்த காட்சியை தான் அந்த பிரிட்ஜுக்கு மேல நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நேபாளத்தில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று சிட்வான் நேஷ்னல் பார்க்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரோடு இருக்குது. நாங்கள் இந்த டூர் ப்ரோக்ராமில் சிட்வான் நேஷ்னல் பார்க்கை அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் போனது மே மந்த் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக நாங்கள் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஏப்ரல் மேல வந்து அதிகமாக விலங்குகள் வெளியில் வர அது நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங் போனோம், நம்ம அதை போய்கிடவும் மாட்டோம். ஸோ டைம் அண்ட் மணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்ததுனால நாங்கள் சிட்வான் நேஷ்னல் பார்க்கை ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் செப்டம்பர் அந்த மாதிரி மந்த் போனால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம்.
இந்த நேபாளத்தில் சிட்வான் நேஷனல் பார்க்கெலாம் போகலாம். இப்போ நம்ம மணக்மனா தேவி கோவில் ஆர்ச்சுக்குள்ளோடி போயிட்டு கீழ் நோக்கி இறங்கிட்டுருக்குறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாதையிலிருந்து நிறைய மலை தொடர்களை காணலாம். அன்னபூர்ணா, லாம்ஜங்கு, மனாஸ்லு அப்படின்னு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. கோவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் மலைக்கு பேர் கஃபக்தடா அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ கீழ் நோக்கி இறங்கி ரோப் காரில் திருப்பி அந்த பர்டிகுலர் மலைக்கு போனோம். அந்த மலை வந்து கடல் மட்டத்திலேருந்து 4300 அடி ஹைட்டில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொல்லக்கூடிய புராண கதையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கோர்க்கா ராணி வந்து தெய்வ அம்சம் பொருந்தியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தெய்வ அம்சத்தை ஒரு தடவை அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துர்றாரு. அதுக்கு பிறகு அவர் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அவர் கூடவே அப்போ உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்க்கா மகாராணி வந்து அவர் கணவர் இறந்தன உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க இந்த இடத்துல ஒரு பாறையிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டதா, ஒரு பாறையிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த இடத்துல கோவில் எழுப்பியிருக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் அர்மான் ராயமாஜி அப்படிங்கிறவரால் கெட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ரோப் கார் டிக்கெட் வாங்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு ரீச் ஆயிட்டோம். நார்மல் இந்தியன் ரூபிக்கு 670 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த படிகள் வழியாக மேலே ஏறி கேபிள் கார் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம். வந்துட்டோம். நம்ம டிக்கெட்டை வந்து என்ட்ரி போட வந்திருக்கிறோம். தேங்க்யூ. எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. டிக்கெட்டுக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேபிள் கார் போன பிறகு நம்ம 1.3 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போய் தான் சுவாமி தரிசனம் பண்ண முடியும். கேபிள் கார் சர்வீஸ் வந்து 12 மணியிலேருந்து 1:30 மணி லஞ்ச் டைம் வந்து நிப்பாட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2 இடத்துல பஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கேபிள் கார் ஏறுறோம். How many papers are Vision? I have many people here. Okay. Your staff? Yeah. His staff, I think. The cable. Staff? Then which pass why you put? Only pass. Okay. Our agency. Agency also have. First time. Now time vehicle van. இது ரெண்டு மவுண்டெயினை இணைச்சிருக்கு. கீழே நம்ம பார்க்கவே முடியாது, அவ்வளோ பயமாக இருக்குது. ரொம்ப ஹைட்டில் போய்கிட்டு இருக்குது. இந்தியன் மணிக்கு 670 ருபீஸ் வந்து டிக்கெட் எடுத்திருக்குறோம். நம்ம இங்கே வந்து ரோடு வழியாகவும் போகலாமா, இப்போ வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. கோவில் ஸ்டாஃப் வந்து நம்ம கூட தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவர் கழுத்தில் விசிட்டர்ஸ் பாஸ்ன்னு போட்டு நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே இந்த மாதிரி ஒரு விசிட்டர்ஸ் பாஸ்லாம் இங்கே கொடுப்பாங்களாம். ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய கேபிள் காரில் போயிருக்கிறோம், பட் இது ரொம்ப டாப்பில் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்லோப்பாகவும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், ரொம்ப பள்ளத்துலேருந்து மேல் நோக்கி இழுக்கிறாங்க. பள்ளத்தில் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ உலகத்தில் மிக உயரமான கேபிள் காரில் இதுவும் ஒன்று. மிக நீளமான கேபிள் கார் இது. 2.8 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த கேபிள் கார் லென்த் இருக்குது. பிரேக் வந்து 12 to 1:30. நம்ம டிக்கெட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேபிள் கார்லேருந்து இறங்கி 1.3 கிலோமீட்டர் நடந்து 1 கிலோமீட்டர் லென்த்துக்கும் ரெண்டு பக்கம் நிறைய கடைகள், ஹோட்டல்ஸு, இந்த இடத்துல நிறைய லாட்ஜஸும் இருக்குது. இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு, இது நேபாளிஸுடைய முக்கியமான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டும் கும்பிடுவாங்களாம். ரெண்டு தெரு வந்துட்டு திருப்பி இப்போ கொஞ்சம் படிகள் ஏறுற மாதிரி இருக்கு. நம்ம படிகள் ஏறிக்கிட்டு இருக்கிறோம்.
ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி திருப்பி எகெயின் ஒரு தெரு கடந்துருக்குறோம். திருப்பி இங்கேயும் திருப்பி எகெயின் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கு. இது வந்து நல்ல உயரமான ஒரு இடத்துல இருக்கு இந்த கோவில். நம்ம நினைத்ததெல்லாம் இந்த அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்களாம். நேபாளியுடைய சக்தி தெய்வம் அப்படின்னு இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. நமக்கு மோரார்லஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் ரெட் கலரில் அந்த துணிகள் அந்த ருத்ராட்சம் கலந்த இந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. கோவிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இது நேபாளத்துடைய பெண் தெய்வம் மணக்மானா தேவி கோவிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஃபுல்லாகவுமே இந்த கூடைகள் இருக்குது எல்லா கடைகள்லையும். தேங்காய் இருக்குது, கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள் இருக்குது, கொஞ்சம் வேப்பலை இருக்குது. இப்போ கோவில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டோம். கோவில் வளாகம்னா நம்ம ஊர் மாதிரி தனி காம்பவுண்ட் அப்படிலாம் இல்லை, ஒரு மூலஸ்தான அளவு தான் கோவில் இருக்குது. அதுக்கு மேலே நேபாள பக்கோடா பாணின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு அடுக்கு கோபுரம் இருக்குது. அந்த மூலஸ்தானம் அந்த சின்ன கோவிலை சுற்றி திண்ணை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அந்த திண்ணையெல்லாம் ரெண்டு மூணு ரோவாக நிற்கிறாங்க. அந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சதுனால இப்போ படிகள் வழியாக மேலே வர க்யூ நிற்குது. நம்ம ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இந்த க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த போகிற வழியெல்லாம் நேர்த்தி கடனாக மணி கட்டியிருக்காங்க இல்லை கோவில் நிர்வாகமாக கட்டியிருக்கான்னு தெரியல. நிறைய மணிகள் அங்கங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த கோவிலில் பலி கொடுக்கக்கூடிய பழக்கமும் உண்டு. ரீசெண்டாக நேபாளத்தில் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கோர்க்கா புறாக்கள் சேவல்கள் வாத்துக்கள் அப்படி பறவை இனங்களை மட்டும் பலி கொடுக்கறத நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த கோவிலில் நாகப்பஞ்சமி வந்து ரொம்ப விசேஷமாக அப்போ 5-10 மணி நேரம் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணுவாங்களாம். 17th century ஆட்சி செஞ்ச பிருத்வி நாராயண் ஷா மன்னர் வந்து இங்கே உள்ள புறாக்களுக்கு உணவளிக்க தனியே அறக்கட்டளையே தொடங்கினாரு. இந்த கோவிலில் ரெண்டு அடுக்களையும் கோவில் வளாகத்தை சுற்றியும் நம்ம க்யூ நிற்கிறத சுற்றியும் நூற்றுக்கணக்கான புறாக்கள். அதுக்கு கோவில் ஊழியர்களும் உணவிடுறாங்க, வரக்கூடிய பக்தர்களும் உணவிடுறாங்க. இந்த புறாக்களுக்கு உணவளிக்கிறத வேறு ஏதாவது இடத்துல வச்சுருக்காங்க. கோவிலுடைய மெயின் மூலஸ்தானத்தை சுற்றி வச்சு பக்தர்களுக்கு வந்து எல்லாருமே மூக்கை பற்றிக்கிட்டு போய் சாமியை கும்பிடுறாங்க. அதனால் அந்த புறாக்கள் அதோடைய எச்சங்கள் அப்படி நம்ம அந்த க்யூவில் நிற்கக்கூடிய 1-2 மணி நேரம் ஒரு கடுமையான ஒரு ஸ்மெல் வரத்தான் செய்யுது. நான்லாம் என் துப்பட்டா வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மூக்கை வந்து கட்டிக்கிட்டேன். அந்தளவு ஒரு ஸ்மெல் இருக்குது. பறவைகளுக்கு உணவிடுறது புண்ணியந்தான், ஆனால் இந்த இடத்துல இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதே புறாக்களை இங்கே பலியிடவும் செய்கிறாங்க, நல்ல தானியங்கள் போட்டு ஃபுல்லாக வளர்க்கவும் செய்கிறாங்க. புரிஞ்சிக்கவே முடியல நேபாள மக்களுங்கிற மாதிரி இருந்துச்சு. நீர் அங்கே அடிக்கடி மழை பெய்யுது, பனி இருக்குது, உயரமான இடம், அதோடைய எச்சங்கள் நாற்றம் கலந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. நேபாள கோவில்களில் நம்ம கோவில் மாதிரி ஒரு தெய்வீக மன வரக்கூடிய எந்த பொருட்களும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. பட் நிறைய தீபம் ஏற்றுறாங்க, நெய் தீபம் ஏற்றுறாங்க. இந்த கோவிலில் இந்த புறாக்கள் வேற எங்கேயாவது உணவிடலாம், பட் இது அவங்களாம் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. நல்லபடியாக ஒரு சாமி தரிசனம் கிடைச்சது. இங்கே வந்து கீழே சின்னதாக தான் சுவாமி இருக்கிறாங்க, நம்ம உட்காந்து தான் சாமி தரிசனம் பண்ணணும். அங்கே குருக்கள் இருக்கந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லி நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் நிறைய அந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனைகள், நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுறது எல்லாமே நம்ம பணம். அது இந்தியன் மணினால் நல்லாவே மதிக்கிறாங்க. இந்தியன் மணி 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அங்கே சாமி தரிசனம் கிடைக்குது. இப்போ சாமி தரிசனம் முடிச்சுட்டு 1.5 கிலோமீட்டர் நடந்து ரோப் காரில் ஏறி இப்போ கீழே வந்துட்டோம். இங்கேருந்து 106 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள காட்மாண்டு போய் நம்ம ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 2 மணி, அதனால் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அந்த கோவில் ஆர்ச்சை விட்டு இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம போகிற ரூட் எல்லாமே மலைப்பாதைகள் தான், சாதாரண பிளைன் சர்ஃபேஸ் இல்லை. ஒரு மலையில் ஏறி இன்னொரு மலையில் இறங்கணும், திருப்பி ஏறணும், அந்த மாதிரி ஒரு ரூட்டு. 1 டஜன் 80 ருபீஸ் ஃப்ரூட். நேம் ஆஃப் திஸ் ஃப்ரூட் மார்போகிரா. இந்த பழத்துக்கு பேர் முங்கரே. முங்கரே ஃப்ரூட்டாக இது. 1 டஜன் 80 ரூபா நேபாள மணிக்கு. நம்ம அங்கே பழம் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து கிளம்பிட்டோம். இது பக்கோடா, இது இங்கே திரட்டுப்பால். இந்த திரட்டுப்பால் வந்து 60 ருபீஸ் சொல்கிறாங்க. 35 நேபாள் மணிக்கு 60 ரூபா திரட்டுப்பால். பக்கோடா திரட்டுப்பால் வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பக்கோடா வந்து
ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பொறுபொருன்னு இருக்கு. இந்த பக்கோடா வந்து காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு சம்திங் எப்படி சொல்ல, ரொம்ப பொறுபொருன்னு இருக்கு. இங்கே டீ எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ நம்ம காட்மண்ட் ரீச் ஆகிட்டோம், நேபாளத்துடைய கேபிட்டல். ஒரு நீண்ட பயணம், 200 கிலோமீட்டர் நாள் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. 7:30 நம்ம வண்டி எடுத்தோம், ஈவினிங் வந்து இங்கே ரீச் ஆகும்போது 6:30 ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 2 hours மட்டும் நம்ம கோவிலில் சாப்பிட ஸ்நாக்ஸ்ன்னு டோட்டலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட 10 hours ட்ராவல் ஆகிருக்குது. நேபாள் போகிறதுக்கு நம்ம ஓன் கார்லேயும் போகலாம். நேபாள் மணிக்கு ஒரு நாளைக்கு 1100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இமிக்ரேஷன் கிளியரன்ஸுன்னு கொடுத்துட்றாங்க. பார்டர்லேயே நம்ம வந்து அந்த கிளியரன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கெட்டியிருக்கிறமா அப்படின்னு பார்க்குறாங்க. பைக்குன்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க பர் டேக்கு. ஆனால் ஏகப்பட்ட இடத்துல நம்ம, நாங்கள் போனது இந்தியன் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள்னால ஏகப்பட்ட இடத்துல செக் பண்ணுறாங்க நம்ம அந்த பே பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே நிப்பாட்டி செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த நேபாளம் காட்மண்டில் நாங்கள் 2 days தங்கியிருந்தோம். ஏகப்பட்ட பிளேசஸ் உண்டு, நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.